வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கர்நாடகாவில் ரூபா ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு ரோஹிணி ஐஏஎஸ் அதிகாரி அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நடவடிக்கை பாய்ந்தும் மீண்டும் சர்ச்சை வெடித்தது. எப்படி? சசிகலா இளவரசி இருந்தபோது அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் ரூபா ஐபிஎஸ். கடைசியாக மாநில கைவினை மேம்பாட்டுக் கழக இயக்குநராக ரூபா இருந்தார். கர்நாடக மாநில இந்து சமய அறநிலையத்துறை இயக்குநராக இருந்தவர் ரோஹிணி. திடீரென மோதல் வெடித்தது. சமூக வலைதளங்களில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி பதிவிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தனர். ரூபா தனது முகநூல் பக்கத்தில் ரோஹிணி மீது சுமார் 19 குற்றச்சாட்டுகளை சுமத்தி குற்றம் சாட்டியதுடன் ரோஹிணியின் தனிப்பட்ட புகைப்படங்களை பதிவிட்டது இருவரின் மோதலை உச்சத்திற்கு கொண்டு வந்தது. இதற்கு உடனடியாக கடும் கண்டனம் தெரிவித்த ரோஹிணி சிந்தூரி, ரூபா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எச்சரித்தார். கர்நாடக அரசியலிலும் இந்த விவகாரம் எதிரொலித்தது. முதல்வர் பசவராஜ் பொம்மை வரை இந்த விவகாரம் சென்ற நிலையில் இரு பெண் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்கள் 2 பேரிடமும் விளக்கம் பெற்ற பின் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டனர். பெண் அதிகாரிகள் மோதிக்கொண்ட விவகாரத்தில் ரூபாவின் கணவரும் தண்டிக்கப்பட்டுள்ளார். ரோஹிணி சிந்தூரி தொடர்பான தனிப்பட்ட புகைப்படங்களை ரூபாவுக்கு அவர் கணவர்தான் வழங்கினார் என்றும் அதனால் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இரு பெண் அதிகாரிகளும் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க கூடாது என்றும் தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரோஹிணி சிந்தூரி ரூபாவிடம் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் ரூபா எழுத்துப்பூர்வமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தனது நற்பெயரை கெடுக்கும் விதமாக செயல்பட்டதற்காகவும் மனவேதனையை ஏற்படுத்தும் விதமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டதற்காகவும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தனது மன்னிப்பை ரூபா தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு ஊடகங்களில் பகிர வேண்டும் என்றும் சிந்தூரி குறித்த முகநூல் பதிவுகளையும் அவர் நீக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கைக்கு பின்னரும் இரு அதிகாரிகளும் எந்த விவகாரத்தை விடுவதாக இல்லை. ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்தி புகார்களை பதிவு செய்து வருவது கர்நாடக மாநில அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.